வணக்கம். இது T24 தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் கொரோனா அச்சம், சுகாதார பணிப்பாளர் வெளியிட்டுள்ள தகவல். கொரோனா தொற்றாளர் அடையாளம் முடக்கப்பட்டது வவுனியாவின் ஒரு பகுதி. மாத இறுதியில் ஊரடங்கா, தனிமைப்படுத்தலா, இராணுவ தளபதி வெளியிட்டுள்ள தகவல். சுகாதார நடைமுறைகளை மீறிய 30 பேருந்துகளின் வழித்தட அனுமதிகள் ரத்து. 31,000 கடந்தது கொரோனா தொற்று. ஜனாசாக்களை அடக்கம் செய்ய சம்மதம், வெளியான தகவல். தொடர்வது விரிவான செய்திகள். மன்னார்மடம் சந்தை மற்றும் அதனை சூழவுள்ள வியாபார நிலையங்களைச் சேர்ந்த 394 பேரிடம் PCR பரிசோதனைக்கான மாதிரிகள் இன்று சனிக்கிழமை காலை பெறப்பட்டதாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் ஆகேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள அவர், மருதனார்மடம் சந்தை வியாபாரி முச்சக்கரவண்டி சாரதி என இருவேறு தொழில்களில் ஈடுபடும் ஒருவருக்கு நேற்றைய தினம் கொரோனா தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டது. இந்த நிலையில் மருதனார்மடம் சந்தை வியாபாரிகள் அனைவரிடமும் இன்று மாதிரிகள் பெறப்பட்டு PCR பரிசோதனை முன்னெடுக்கப்பட உள்ளது. அத்துடன் முச்சக்கரவண்டி சாரதிக்கு கொரோனா தொற்று எவ்வாறு ஏற்பட்டது என்பது தொடர்பிலும் சுகாதாரத்துறையினர் ஆராய்ந்து வருகின்றனர் என்றார். இதேவேளை உடுவில் சுகாதார மருத்துவ அதிகாரியின் அறிவுறுத்தலுக்கு அமைய கடந்த கிழமை 7 மருதனார்மடம் சந்தி முச்சக்கரவண்டி சாரதிகளிடம் மாதிரிகள் பெறப்பட்டன. அவர்களில் ஒருவரான உடுவில் பிரதேச சபை ஒழுங்கையில் வசிக்கும் 38 வயதுடைய குடும்ப தலைவருக்கே தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றாளர்கள் இருவர் அடையாளம் காணப்பட்ட நிலையில் பவனியா புதிய சாளம்பைக்குளம் பகுதி போலீசாரால் முடக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் கொழும்பிலிருந்து வவுனியா திரும்பிய தாயும் மகளும் சாளம்பை குளத்தில் அமைந்துள்ள அவர்களது வீட்டில் சுய தனிமைப்படுத்தப்பட்டிருந்தனர். அவர்களுக்கான PCR பரிசோதனைகள் யாழில் நேற்று முன்னெடுக்கப்பட்டது. அதன் முடிவுகளின்படி இருவருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த இருவரது இருப்பிடமான வவுனியா புதிய சாளம்பை குளம் பகுதி முடக்கப்பட்டுள்ளதுடன் போலீசார் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். நாட்டில் மீண்டும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை அமல்படுத்த தீர்மானிக்கவில்லை என இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். அடுத்து வரும் வாரமளவில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்படலாம் என தகவல்கள் வெளியாகியிருந்தன. எனினும் அவ்வாறான எந்தவொரு நிலைப்பாடும் இல்லை என இன்று காலை தொலைக்காட்சி ஒன்றிற்கு வழங்கிய செவ்வியில் இராணுவ தளபதி குறிப்பிட்டுள்ளார். அடுத்து வரும் 10 எந்த முறையில் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை மாற்றமடைகிறது என அவதானிக்கப்படும். நாங்கள் கொழும்பு நகரசபை எல்லையை ஒரு அளவிற்கு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளோம். எனினும் தற்போது உள்ள நிலைமையை ஒருபோதும் தனிமைப்படுத்தல் அல்லது ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்துவதற்கு எதிர்பார்க்கவில்லை. நாட்டு மக்கள் இரண்டு நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றனர். ஒரு தரப்பினர் நாட்டை மூடிவிடுங்கள், மக்களின் செயற்பாடு சரியில்லை என கூறுகின்றார்கள். மற்றும் ஒரு தரப்பினர் தற்போதுதான் பணம் சம்பாதிக்க சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது, இப்படியே நாடு இருக்கட்டும் என கூறுகின்றார்கள். எப்படி இருப்பினும் மக்களின் நன்மையான பக்கம் குறித்தே சிந்திக்க வேண்டும் என இராணுவ தளபதி மேலும் தெரிவித்துள்ளார். சுகாதார நடைமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் கடந்த 3 30 பேருந்துகளின் வழித்தட அனுமதிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. குறித்த பேருந்துகள் இருக்கைகளின் எண்ணிக்கையை விட அதிகமான பயணிகளை கொண்டு சென்ற காரணத்தினால் அவற்றின் வழித்தட அனுமதிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. போலீசார் மற்றும் மாகாண பயணிகள் போக்குவரத்து அலுவலகங்களின் சோதனை நடவடிக்கையின் போது இந்த பேருந்துகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. சுகாதார அமைச்சு பரிந்துரைத்த பின்னர் பேருந்து கட்டணங்களை 1.2% அதிகரிக்க போக்குவரத்து அமைச்சு அனுமதி அளித்துள்ளது. COVID-19 அபாயத்தை கருத்தில் கொண்டு இருக்கைகளின் எண்ணிக்கைக்கு அமையவே பயணிகளை பேருந்தில் ஏற்ற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது. நாட்டில் ஒரு பாதுகாப்பான நிலை ஏற்படும் வரையில் இந்த நடைமுறை முன்னெடுக்கப்படும் என இராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம கூறியுள்ளார். இருப்பினும் தொழில்துறையின் சரிவை எதிர்கொள்ள பேருந்து கட்டண உயர்வு போதுமானதாக இல்லை என்று பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர் கூறியுள்ளனர். இலங்கையில் பதிவான கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 31,000 கடந்துள்ளது. இன்று மேலும் 536 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். தொற்றாளர்களின் எண்ணிக்கை 31,149 அதிகரித்துள்ளது. இவர்களில் 461 பேர் பேலியகுட மீன் சந்தையுடன் தொடர்புடையவர்கள். 75 பேர் சிறைகளில் இருந்து அடையாளம் காணப்பட்டனர். தற்போது 61 சிகிச்சை நிலையங்களில் 8,172 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 24 மணித்தியாலத்தில் 570 நபர்கள்
அவர்கள் குணமடைந்து வெளியேறியுள்ளனர். குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 22,831 ஆக உயர்ந்துள்ளது. வைரஸ் பாதித்ததாக சந்தேகிக்கப்படும் 604 நபர்கள் மருத்துவ கண்காணிப்பில் உள்ளனர். இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக உயிரிழக்கும் முஸ்லிம்களின் உடல்களை அடக்கம் செய்ய மாலைதீவு அரசாங்கம் சம்மதம் வழங்கியுள்ளது. இலங்கை அரசாங்கத்தால் விடுக்கப்பட்ட வேண்டுகோளை மாலைதீவு அரசாங்கம் ஏற்றுக் கொண்டுள்ளதுடன் சாதகமாக பதிலளித்திருப்பதாகவும் செய்தி வெளியாகியுள்ளது. இலங்கையில் கொரோனா தொற்றினால் உயிரிழக்கும் ஜனாசாக்கள் எரிக்கப்படுவதால் முஸ்லிம் மக்களிடையே கடும் எதிர்ப்புகள் காணப்படுகின்றன. இந்நிலை காரணமாக நாட்டில் முஸ்லிம் மக்கள் பலரும் கொரோனா பரிசோதனை நடத்த முன்வரவில்லை என சிங்கள ஊடகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே ஏற்பட்டுள்ள அழுத்தங்கள் காரணமாக நீதியமைச்சர் அலி சப்ரி பதவியிலிருந்து விலகப் போவதாகவும் ஜனாதிபதியிடம் தெரிவித்ததாக கூறப்பட்டுள்ளது. இதனையடுத்து மேற்படி பிரச்சனைகளுக்கு தீர்வாக இலங்கை அரசாங்கம் மாலைதீவிடம் கோரிக்கை முன்வைத்திருந்த நிலையில் ஜனாசாக்களை அடக்கம் செய்ய அந்நாட்டு அரசு சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழில் கொரோனா அச்சம், சுகாதார பணிப்பாளர் வெளியிட்டுள்ள தகவல். கொரோனா தொற்றாளர் அடையாளம் முடக்கப்பட்டது வவுனியாவின் ஒரு பகுதி. மாத இறுதியில் ஊரடங்கா தனிமைப்படுத்தலாம், இராணுவ தளபதி வெளியிட்டுள்ள தகவல். சுகாதார நடைமுறைகளை மீறிய 30 பேருந்துகளின் வடைத்தட அனுமதிகள் ரத்து. 31,000 கடந்தது கொரோனா தொற்று. ஜனாசாக்களை அடக்கம் செய்ய சம்மதம் வெளியான தகவல். இத்துடன் T24 தமிழின் இந்திய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள உமது இணையதளத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.